வணக்கம் விவசாய நண்பர்களே. தமிழன் அத்திதோட்டத்தின் விவசாயி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விவசாயிங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு சிலர்லாம் வந்து புதுசாக ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு புது புது விவசாயத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற விவசாயிங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன உரம் கொடுக்கறது, அது எப்படி கொடுக்கறது, எப்படி அதை ரெடி பண்ணுறதுன்றது சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை இயற்கை முறையில் என்னென்ன உரம் கொடுக்கலாம், என்னென்ன பூச்சி நோயை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ஈல்டு எடுக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை விவசாயிகளுக்கு மட்டும்தான் தமிழன் அத்தி தோட்டம் வந்து உதவி செஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச விலையில் விவசாயிகளுக்கு மட்டும் அத்தி செடி கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த அத்தி செடி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் கொடுக்குதுனாக்கா நிறைய விவசாயிங்க வந்து மாற்று பயிராக பண்ணணும், குறைஞ்ச காலத்தை லாபம் எடுக்கக்கூடிய பயிராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிங்க நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு வந்து தமிழன் அத்தி தோட்டம் வந்து அத்தி செடியை குறைஞ்ச விலையில் கொடுத்துட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அத்தி பழத்தை விவசாயம் பண்ணுற விவசாயிங்க அவங்களால பழத்தை விற்க முடியலனாலும் தமிழன் அத்தி தோட்டம் பழத்தையே வாங்கி கொள்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்தி செடிக்கு அடியுரம் வைக்கிறதுக்காக ஒரு நவதானியங்களை கொண்டு ஒரு உரம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி பண்ணுறோன்னாக்கா முதல் பதிவு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல மக்கிய மாட்டு சாணம். அதை என்ன பண்ணணுன்னாக்கா ஸ்கொயராக ஐ மீன் சதுரமாக அரை அடி ஹைட்டில் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சமப்படுத்தி கொண்டு அது மேலே வந்து பார்த்திங்கனாக்கா சூடோமோனாஸ் டைக்கோடர்மாவடி ஃபாசோபாக்டீரியா இந்த மாதிரியான இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட பூஞ்சானங்கள் அது பவுட்ரை என்ன பண்ணணுன்னாக்கா அது மேலே ஒரு லேயர் போடணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எருவையும் அந்த லேயரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடணும்.